சிவகார்த்திகேயன் பிரியங்கா மோகனோட நடிப்பில் வந்த டாக்டர் மூவியில் இருக்க மிஸ்டேக்லாம் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சிவகார்த்திகேயன் வந்து ரெட் அண்ட் கிங்ஸ் லிங்க் வந்து எப்படி இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த இன்ஜெக்ஷன் வந்து சிவகார்த்திகனோட கையில் இருக்கும்போது இன்ஜெக்ஷனோட நீடில் கேப் வந்து இருக்காது. பட் அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரெட் அண்ட் கிங்ஸ் லிங்க் வந்து சிவகார்த்திகேயன் வாங்கிடுவாரு. அப்போ அந்த இன்ஜெக்ஷனோட நீடில் கேப் வந்து போட்டிருக்கோம். அது எப்படி? அர்ச்சனாவோட பொண்ணு வந்து காணாம போன டேட் வந்து ஜனவரி 25, 2020 வந்து இருக்கும். ஸோ அந்த பொண்ணை வந்து தேடி போறது, அந்த பொண்ணை காப்பாத்துறதுல வந்து 2020, 2021 தான் வந்து நடந்திருக்கணும். ஆனா ஒரு சீன்ல வந்து வினேட்டு வந்து அர்ச்சனாவோட ஃபேமிலி போட்டோ வந்து காமிப்பாங்க. அப்போதைக்கு அதுல வந்து அக்டோபர் 22, 2018 அப்படி சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா வந்து இருக்கும். அர்ச்சனாவோட பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணவர் வந்து போலீஸ் அடிச்சனால அவர் முகத்துல வந்து 2 இடத்துல இருந்து காயம் இருக்கும். அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அந்த 2 காயத்துக்கு வந்து பேண்டேஜ் வந்து போட்டிருப்பாரு. பட் அதுக்கடுத்த நாள் வந்து கிட்னாப்பரை பிடிக்கிறக்காக ஒரு பிளான் பண்ணி வந்து போவாங்க. அப்போதைக்கு அவரோட ஃபேஸ் வந்து காமிக்கும் போது காயமே இருக்காது. ஏன் காயத்துக்கான அறிகுறி இருந்திருக்காது, காயம் ஆறுனக்கான அறிகுறியும் இருந்திருக்காது. காயத்தோட தலைமை கூட இல்லாம அவரோட ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சிவகார்த்திகேயனும் பிரியங்கா மோகனோட ஃபேமிலியும் சேர்ந்து ஏசியோட பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணுவாங்க. அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்கு வந்து நைட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க எல்லாரையும் வந்து நைட்ல தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் யோகி பாபு வந்து அரெஸ்ட் பண்ணும்போது பகல்ல வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து சிவகார்த்திகேயன் வந்து கிளவுஸ் போட்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் செலஸ்கோப் வந்து கலட்டுவார். அப்போதைக்கு வந்து கிளவுஸ் வந்து போட்டிருக்க மாட்டாரு. பட் அதுக்கடுத்த ஃப்ரேம்ல வந்து ஒரு கிளவுஸ் வந்து போட்டிருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸர்ட்ட வந்து பேசுவார். அப்போதைக்கு அவர் கையில வந்து கிளவுஸ் வந்து போட்டிருக்க மாட்டாரு. ஆனால் அதுக்கு முந்தின ஃப்ரேம்லேயும் சரி, அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயும் சரி கிளவுஸ் வந்து போட்டிருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அர்ச்சனாவோட பொண்ணு வந்து பிரான்ஸ் சேவியர் ஸ்கூல்ல தான் வந்து படிச்சிருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன் சிவகார்த்திகேயன் கூட அப்படிதான் வந்து சொல்லுவாரு. ஆனா ஒரு சீன்ல வந்து அந்த பொண்ணை காமிக்கும் போது அந்த பொண்ணோட ஐடி கார்டு வந்து பிஎஸ்பிபி பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கோம். நீங்க உடனே சொல்லலாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்துருக்கலாம், இப்போ வந்து ஸ்கூல் மாத்திருப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு வந்து பிஎஸ்பிபியோட ஸ்கூல் ஐடி கார்டை போட்டுட்டு பிரான்ஸ் சேவியர் ஸ்கூலோட வாசல் இருந்து வெளில வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பிரியங்கா மோகன் வந்து காணாம போனோம்னா வினய் வந்து 8 மணி நேரம் எனக்கு கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வினய் வந்து ட்ராக் பண்ணி சிவகார்த்திகேயன் வந்து கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட பிளேஸையும் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து காம்பாரு. ஸோ அப்போதைக்கு வந்து சிவகார்த்திகேயன் சொல்லுவார், என்னை வந்து உங்களுக்கு 2 நாள் தான் வந்து தெரியும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே தான் வந்து நடக்கும். ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவார். இந்த சீனில் மட்டும் கிடையாது, இதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து மிஸ்டேக் வந்து இருக்குது. ட்விங்ஸ் 2 பேரில் ஒருத்தவர் வந்து சிவகார்த்திகேயன் வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாரு. இன்னொருத்தவர் வந்து கண்டினியூஸாக வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போதைக்கு ஃபோனை காமிக்கும் போது மிஸ்டு காலோட கவுண்ட் வந்து 436 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு மிஸ்டு கால் வரும். ஆனால் அதுக்கப்புறம் ஃபோனை காமிக்கும் போது 436 தான் வந்து இருக்கும். மிஸ்டு காலோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காது. ஒருவேளை 436 தான் வந்து மிஸ்டு காலோட மேக்ஸிமம் லிமிட்டா இருக்குமோ? கண்டிப்பா இருக்காது. அதை செக் பண்ற அளவுக்கு பொறுமை என்கிட்ட இல்ல. சப்போஸ் அந்த பொறுமை உங்களுக்கு யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மெட்ரோ ஃபைட் சீன் அப்போ சிவகார்த்திகேயனுக்கும் மெட்ரோ இன்ஜின் டிரைவருக்கும் வந்து ஃபுல் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். டனல் எப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ இன்ஜின் டிரைவர் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருப்பாரு. சிவகார்த்திகேயன் வந்து டோர் ஓப்பன் பண்ண சொல்லி தான் வந்து கேட்டுக்கிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து 2 பேர் வந்து ஃபுல் கம்யூனிகேஷன்ல வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து டனல்குள்ள வந்து போகும்போது சிவகார்த்திகேயனுக்கு வந்து கண்ணாடி வந்து இருக்காது. ஸோ அப்போதைக்கு அவர் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிருப்பாரு. அந்த டைம்ல வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்ஜின் டிரைவர்கிட்ட வந்து லைட் வந்து ஆன் பண்ண சொல்லியிருந்திருக்கலாம். சிம்பிளா முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு ஏன் அவர் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு தெரியல. அவ்வளவு அறிவு இருக்கவருக்கு இந்த சின்ன விஷயம் தெரியாம போயிடுச்சு. சிவகார்த்திகேயன் வந்து அர்ச்சனோட பொண்ணு வந்து யார் கிட்னாப் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது யோகி பாபோட சேர்த்து 3 பேரும் அதுக்கப்புறம் 2 பேர் வந்து கிடப்பாங்க. ஸோ மொத்தம் 5 பேர். இந்த 5 பேர்ல வந்து யோகி பாபு மட்டும்தான் வந்து அவங்க கூடவே வச்சிருப்பாங்க. மிச்சம் 4 பேர் வந்து எங்கே போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்புறம் அவங்க கோவா போகும்போது அவங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து தேவைப்படும். அப்போ அந்த 4 பேரை கன்சிடர் பண்ணாம சம்மந்தமே எல்லாம் 2 பேர் வந்து கூட்டிட்டு வருவாங்க. காமெடி வைக்கணுங்கிறக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி, எல்லா படத்துலையும் கேட்குற மாதிரி அதே கொஸ்டின் தான். இந்த படத்துல பிரியங்கா மோகனோட பேர் என்ன? இந்த படத்துக்குன்னு உள்ள பேரு, நெக் நேம்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோல. எங்களுக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்லாம் இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். இதெல்லாம் உங்களை தான் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் எவ்வளோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.